ஹலோ நண்பா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரந்தாங்கி நிஷாக்காவுடைய யூடியூப் இன்கம் அண்ட் அவளுடைய சின்னதாக ஒரு பயோகிராஃபி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ அப் டு எண்டர்கள் பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிஷாக்கா பார்த்தீங்கன்னா 1985 மார்ச் 10ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களை வீட்டில் எல்லாருமே நான் அனுஷ்கா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். அரந்தாங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவங்க 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இவங்களை கருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கலரை வச்சு கேலியாகவும் கிண்டலாம் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஜேஜே காலேஜ் ஆஃப் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற ஒரு காலேஜில் படிச்சிருக்காங்க. படிக்கும்போது நிறைய பேச்சு போட்டியில் கலந்துப்பாங்களாம். இதனால் எந்த டாப்பிக்கில் பட்டிமன்றம் இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக கலந்துப்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரியாஸ் அலி அப்படின்றவங்க கூட மேரேஜ் ஆகிடுது. மேரேஜ் ஆன டைமில் பார்த்திங்கன்னா ரியாஸ் அலி ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலையை விட்டு நின்றுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்னாமி வைஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலை சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்தில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்ப் பண்ண முன் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாஸ் அலிக்கே ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருது. நிஷாக்காவுடைய பட்டிமன்ற பேச்செல்லாம் பார்த்துட்டு விஜய் டிவிலேருந்து அழைப்பு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிஒய் சீசன் 5 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ஆடிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வருது. இவங்களும் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க. அதுலேருந்து அரந்தாங்கி நிஷாக்கா அப்படின்ற ஒருத்தர் அறிமுகம் வராங்க. அவங்களுடைய எல்லா காமெடியுமே ஹிட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கான முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தானா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுடைய மனசில் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரந்தாங்கி நிஷாக்கா பார்த்திங்கன்னா சின்ன திரையில் மட்டுமே உலக வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையுன்னு உழவ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட பயோகிராஃபி. சரி வாங்க அவங்களோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அதை பற்றி பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம். ஹலோ நண்பா, கூகுள் குரோம் குள்ளே போயிடுங்க. அதில் suicideblade.com சர்ச் பண்ணிங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்திங்க கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இங்கே சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்களா நம்ம அரந்தாங்கி நிஷாக்காவுடைய யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா கருப்பு ரோஜா. அதை டைப் பண்ணிக்கலாம், கருப்பு ரோஜா சர்ச் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்துருங்க யூடியூப். இதுதான் அவங்களுடைய சேனல். எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 188 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 484K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2.3K 36.7K டாலர்ஸ் உங்களுக்கு மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்கலாமா. 91,76,81 வியூஸ் இருக்குது லாஸ்ட் மந்த் வியூஸ்னு பார்த்தீங்கன்னா. நம்ம இதை அதிகமாக எடுத்துக்க வேணா அந்த 2.3K இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்தியன் ரூபி லெவல் கால்குலேட் பண்ணிக்கலாம். டாலர்ஸ் டூ இந்தியன் ரூபின் டைப் பண்ணுங்கள், நான் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா $2,003 வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,83,908.12 ஆகுது. இதுதான் அவங்களுடைய மந்த்லி ஏர்னிங்ஸாக இருக்குது. நம்ம மேனேஜர் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. கேல்குலேட் ரோட் பண்ணிங்க, அவங்க லாஸ்ட் மந்த் வியூஸ் போட்டுங்க. 91,76,81 வியூஸ் டிவைடட் 1000 வியூஸும் போட்டுக்கலாம். இன்ட்டு என்டர்டைன்மெண்ட் சேனலை பொறுத்தவரை 7 ரூபா 74 ரூபா தருவாங்க. நம்ம மினிமமாக ஒரு 20 ரூபா எடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தா 183,562.62 ஆகுது. சேமாக தான் இருக்குது, ரெண்டு கால்குலேட் பண்ணி மந்த்லி எர்னிங்ஸ் இதுவாக தான் இருக்கணும். சரி வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.